நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்து பெயர் உடையவர் பன்னீர் பெருமாள் அவர்கள், வணக்கம் சார். சமீபத்தில் டிடி தமிழ் நடத்திய இந்தி மாத நிகழ்ச்சியில் வந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கலந்து கொண்டார். அதில் வந்து பாடப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்தில் திராவிடம் என்ற சொல்ல வந்து நீக்கிட்டாங்க, அந்த வார்த்தையே இல்லாமல் வந்து தமிழ்த்தாய் வாழ்வு வந்து பாடப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ஆளுநர் வந்து கலந்துக்கிறாரு, கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுது. பாடப்படக்கூடிய தமிழ்த்தாய் வாழ்த்தில் ஒரு முக்கியமான வரி விடுபடுது, தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நாள் திருநாடும். இந்த வரியை விட்டுட்டு பாடுறாங்க. இப்போ அந்த வரியை விட்டு பாடுறப்ப ஆளுநர் இப்படி சைடில் பார்த்து சிரிக்கிறார். இப்போ இதெல்லாமே வீடியோக்களில் வேற காட்சியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துக்குள்ளேருந்து பார்க்குறப்ப இப்போ ஆளுநர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து அவங்க பண்ண நிகழ்ச்சி, அவங்க ஏதோ கவனச்சிதறல்ல ஏதோ விட்டுட்டாங்க, எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறார். ஆளுநருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க. நாங்கள் தான் கவனச்சிதறல்ல கைவிட தப்பு பண்ணிட்டோம், ஆளுநருக்கு இதனால் ஒரு நெருடலை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு பிரச்சார பாரதி சொல்லுது. இந்த எல்லா இடத்தையும் தொகுத்து பார்க்குறப்ப இந்த ஒரு நிகழ்வை வச்சு ஆளுநரை இந்த இடத்துல அணுகலை. ஆளுநர் இந்த திராவிடம் தமிழ்நாடு இந்த வார்த்தைகள் குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக பேசியிருக்காரு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதின கால்டுவலை அந்நியர் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கார். அந்நிய கருத்துக்கள் இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கார். அப்போ இது எல்லாத்துடைய தொடர்ச்சியாக தான் இதுக்கும் ஆளுநருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற இடத்துல விமர்சனங்கள் உள்ளாக்கப்படுது. இன்னொன்று எடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த டிடி தூர்தர்ஷன் சேனலாக இருக்கலாம், பிரச்சார பாரதியாக இருக்கலாம், இவங்க நடத்தக்கூடிய முதல் நிகழ்ச்சி இது கிடையாது. இவங்க இதுக்கு முன்னாடி பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க, இதில் எதையுமே வந்து இந்த மாதிரியான இடர்பாடுகள் ஏற்படலை. இதில் பாட்டு பாடுனாங்களே தமிழ்த்தாய் வாழ்த்த, அவங்க முதல் முறையாக அந்த பாட்டை பாடுறவங்களும் கிடையாது, அவங்களும் வழக்கமாக பாடுறவங்க தான். அப்போ இந்த இடத்துல இந்த வரி எப்படி மிஸ் ஆகுச்சு, அதில் ஏன் ஆளுநர் சிரித்தார், இது ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கொடுக்கக்கூடிய அறிக்கையை வாசிக்கிறப்பவே தமிழ்நாடுங்கிற வார்த்தையை விட்டுட்டு அவர் வந்து சட்டசபையில் வாசிக்கிறாரு, அது விவாதமாகுது, அவர் வெளியே போகிறார். அடிப்படையில் இந்த ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டு இருக்கார். காலாவதி ஆகி போன இந்த ஆளுநர் மீண்டும் மீண்டும் அதை பண்ணுறார். இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அரசியலமைப்பு சட்டத்துடைய இருந்து அவர் செக்குலரிசத்தை எடுக்கணும், ஃபெடரலிசத்தை எடுக்கணும், மதச்சார்பின்மை எடுக்கணும், கூட்டாட்சி எடுக்கணும்லாம் பேசினார். ஒரு அரசியலமைப்பு சட்டத்துடைய பதவியில் இருந்துக்கிட்டு அவர் வந்து இதை பண்ணுறார். இன்றைக்கி வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ்நாடு அரசு பாடல், மாநில பாடல், அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாடல், அதில் இவர் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு அந்த பாட்டு நல்லா தெரியும்னு வேறு அவர் சொல்கிறார். அப்போ பாட்டு தப்பாக பாடியிருக்கீங்க, ஒழுங்காக பாடுங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இது எதையுமே பண்ணாமல் இன்றைக்கி வந்து அவர் பேசுகிறார். அந்த இடத்துல தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஒரு காட்டமான அறிக்கை கொடுக்குறாரு. நீங்கள் ஆளுநராக இருங்க, ஆரியராக மட்டுமே இருக்காதீங்க அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் வந்து ரேசிசம் பேசுகிறீங்கலாம் இன்றைக்கி ஆளுநர் பேசுகிறார். அடிப்படையில் இந்த ஆளுநரே ஒரு ரேசிஸ்ட்டு. இந்த இவர் பேசக்கூடிய சனாதனம், ஆரியம், இவர் பேசக்கூடிய வேதத்தில் இருந்து அது இருந்தது இது இருந்தது, இது எல்லாம் தான் ஒரு ரேசிசம். நீங்கள் இன்னும் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற நிலத்தை, தமிழ் அப்படிங்கிற மொழியை, தமிழர்கள் திராவிடர்கள் அப்படிங்கிற இந்த ஐடென்டிட்டியை, இந்த இனத்தை ஏற்றுக்க மறுக்கக்கூடிய, என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மேலாண்மை புரியக்கூடிய ஒரு மேட்டிமை தத்துவத்தை, நான் ஆரியர், நான் உங்களை விட மேலானவன் அப்படிங்கிற அந்த இனவாதத்துக்குள்ளேருந்து தான் நீங்கள் இது எல்லாத்தையுமே அணுகிறீங்க. அப்படி நீங்கள் அணுகிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதைத்தான் நாம் திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறோம். ரேசிசம், இனவாதம் அப்படிங்கிறது ஆளுநர்கிட்ட தான் இருக்குது. ஆளுநர் அந்த ரேசிச கண்ணோட்டத்துக்குள்ளேருந்தே உங்களை விட நான் மேலான இனத்திலிருந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மரபுகளை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை, அரசியலமைப்பு சட்டத்தை, இதெல்லாத்தையும் மீறுற வேலையை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கார். அரசியலமைப்பு சட்டத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களெல்லாம் அவர் மீறுறார். அப்படி மீறக்கூடியதுக்கான காரணமாக இருக்கிறதும் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அதீத ஆணவமும் அந்த ஆரிய திமிரும் தான் அப்படிங்கிறது நமக்கு இதில் வெட்ட வெளிச்சமாகவே வெளியாகுது. இன்றைக்கி அவர் மாட்டிக்கிட்டார் நேரடியாக. இதுக்கு முன்னாடி சனாதனம் சமத்துவம் பேசும் அப்படின்லாம் கதை விட்டுக்கிட்டு இருந்தவர் நேரடியாக தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் அப்படிங்கிற வார்த்தையை விடுறதன் மூலமாக அவருக்கு தமிழ், தமிழர், தமிழ்நாடு, திராவிடர், திராவிட நாடு, இந்த வார்த்தைகள் மீதெல்லாம் அவருக்கு ஒரு ஒவ்வாமை இருக்குது. அது அவருடைய ஆரிய சித்தாந்தத்தில், சனாதன சித்தாந்தத்துக்குள்ளேருந்து அவருக்குள்ளிருக்கக்கூடிய இனவாத தன்மையுடைய தன்மை அப்படின்னு வெளிப்படையாகவே தெரியுது. ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து சிக்கல் வந்துச்சு. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறப்ப ஜெயேந்திர சரஸ்வதி விஜயேந்திர சுவாமிகள் அப்படியே உட்கார்ந்துருந்தார், இதை மதிக்கலை, அவமதித்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு. அப்போது ஜெயேந்திர சரஸ்வதியாக இருக்கலாம், விஜயேந்திர சங்கராச்சாரியாராக இருக்கலாம், இல்லை ஆளுநராக இருக்கலாம், இவங்களுக்கு
தமிழர்கள் தமிழ் மொழி தமிழ் தாய் வாழ்த்து திராவிடம் இந்த வார்த்தைகளின் மீதான ஒவ்வாமையை ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். இப்போ சமீபத்தில் தான் தமிழ்நாடு அரசும் ஆளுநரும் வந்து இணக்கமாக போயிட்டுருக்க மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மீண்டும் இவர் இப்படி பண்ணுறதை வந்து நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு அரசும் இந்த ஆளுநரும் ஒரு நாளும் இணக்கமாக போக முடியாது. அது வந்து சில இடங்களில் சில கருத்துக்கள்லேருந்து அப்படி வரலாம். அடிப்படையில் ஆளுநர் அப்படிங்கிற பதவி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாதது, அது ஒரு ஆட்டுத்தாடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய நீண்டகால குரல்கள். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாகக்கூடிய காலகட்டத்திலிருந்தே ஆளுநர் பதவி குறித்து தொடர்ச்சியாக கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருந்தது தமிழர்கள் தான். இந்த ஆளுநர் அதிகாரம் குறித்து ஆன இந்த கொஸ்டினில் குறிப்பாக அதிமுக, திராவிட இயக்கம், அண்ணா, கலைஞர் இவங்களுடைய பங்களிப்பு வர முக்கியமானது. இதில் ஒரு மோசமான ஒரு மேலாதிக்க மனநிலை உள்ள பாஜக வருகிற பொழுது அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆளுநர், இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த புரோஹித், இப்போ ஆர் என் ரவி, இவங்க எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையுமே இவங்க இந்த பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆரிஃப் முகமது கான் அவர் கேரளாவில் இருக்கலாம், அந்த மேற்கு வங்கத்தில் மாநில அரசுக்கும் ஆளுநருக்குமான மோதலாக இருக்கலாம், இப்படி பல இடங்களில் இந்த ஆளுநருக்கும் அவங்களுக்குமான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஆளுநருடைய அதிகாரம் மாநில அரசை சுதந்திரமாக செயல்பட விடுவதா இல்லையா, இங்கே இந்த கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஆர் என் ரவி கூடுதலாக விசுவாசியாக இருக்கார். அவருடைய சனாதனத்தை, ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை பரப்பக்கூடிய இதில் அவர் இன்னும் விசுவாசமாக இருக்கார். அதனால தான் அவர் வந்து ஒரு கொள்கை ரீதியான பல இடங்கள் இருக்கும், ஆளுநருக்கு அதிகாரமா மாநில அரசுக்கு அதிகாரமா, சட்டத்தை நிறைவேற்றுவதில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்துக்கு கையெழுத்து போடலாமா இல்லையா, இந்த இடங்களுக்குள்ளே இருந்த விவாதங்களை தாண்டி ஆர் என் ரவியோடைய விவாதம் எங்கெல்லாம் போகுது அப்படின்னா, அவர் மாநில அரசு மற்றும் ஆளுநர் அப்படிங்கிற இடங்களை தாண்டி தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பண்பாடு சமூக காரணங்கள், இதுக்கும் அவருக்குமான முரண்பாடுகளே ஒவ்வொரு முறையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கெல்லாம் வெளிப்படுத்துகிறாருன்னா, வள்ளுவரை பற்றி பேசுகிறப்ப அவரே ஒரு சனாதனி தான் அப்படின்னு பேசுகிறது, சனாதனத்தின் உச்சம் வள்ளலார் அப்படின்னு பேசுகிறது, சனாதனத்தை கொண்டாடியவர் வைகுண்டசாமி அப்படின்னு பேசுகிறது, இப்படி பல இடங்களில் வந்து அவர் பதவிகளுக்கு வெளியே நின்றும் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரராக பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். நீங்கள் சமஸ்கிருதம் உயர்ந்த மொழியும்பார், சில இடங்களில் சனாதனத்தை இப்போ எல்லோரும் பின்பற்றணும் அப்படிம்பார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்தில் தெக்கணமும் மதுரை சேர்ந்த திராவிட நல் திருநாட்டையும் ஸ்கிப் பண்ண வைக்கிறது, இப்படி அவர் பல இடங்களில் அவர் ஈடுபடுறாரு. தம் மாநில அரசாங்கம் சிதம்பரத்தில் கோயிலில் ஒரு சட்டவிரோதம் நடக்குது, அங்கே வந்து குழந்தைகளுக்கு திருமணங்கள் நடத்தி வைக்கிறாங்க, அது குறித்து விசாரணை நடத்தப்படுது, அதில் ஆளுநர் தலையிடுறாரு. இப்போ இது ஒரு குற்ற நடவடிக்கை, அந்த குற்ற நடவடிக்கை குறித்து வழக்குகள் வருது, வழக்கை காவல்துறை விசாரிக்குது, சிறுவர்கள் நலத்துறை விசாரிக்குது, சிறுவர் ஆணையம், மகளிர் ஆணையம் விசாரிக்குது, இதில் ஆளுநர் தலையிட்டு தீட்சிதர்களை அவமானப்படுத்த பார்க்குறார்கள் அப்படிங்கிறார். அப்போ நீ ஆளுநர் சட்டசபையிலேருந்து வரக்கூடிய ஃபைலு, முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய ஃபைலு, இதுக்கு இடையில் நீங்கள் உங்களுக்கான அந்த இடங்களை தாண்டி தமிழ்நாட்டுடைய சமூக சூழல்களுக்குள்ள விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களை அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதனால தான் அவர் ஜியு போப் பற்றி பேசுகிறாரு, அதனால தான் அவர் கால்டுவல் குறித்து பேசுகிறாரு. இப்போ கால்டுவல் குறித்து ஒரு ஆளுநர் பேச வேண்டிய இடமும், அதுக்கு மாநில அரசு ரியாக்ட் பண்ண வேண்டிய இடமுமே கிடையாது. மாநில அரசை பொறுத்துக்கும் ஆளுநருக்குமான முரண்பாடு அப்படிங்கிறது சட்டசபையில் ஏற்றக்கூடிய தீர்மானம், அதுக்கு அவருக்கு ஒப்புதல் கொடுத்தாரா, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாரா, திருப்பி அனுப்புனாரா, இந்த இடங்கள் ஒரு பக்கம், அதை தாண்டி வெளியில் ஈடுபடுறது. தமிழ்நாட்டில் கால்டுவல் திராவிட மொழிகளுக்கு ஒப்பிலக்கணம் உருவாக்கினார், தமிழுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்தார். ஜியு போப் தமிழுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், தமிழ் தொண்டு செய்த அந்த தமிழ்நாடு கொண்டாடக்கூடியவர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்குடைய அந்த வேலைகளுக்கே ஒரு கற்பிதம், மிஷினரிகள் செஞ்சது, அந்நிய தத்துவம், அந்நியர்கள் உருவாக்கினது அப்படின்லாம் அவர் பேசுகிறார். அப்போ அவர் கால்டுவலில் ஆரம்பித்து வள்ளுவர் வள்ளலார் வரைக்குமான பல விஷயங்களில் ஒரு பதவியையே தாண்டி பாஜக மாநில தலைவராக, ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு சுயம் சேவக்காக அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த இடம் தான் இருக்குதுலே முக்கியமான இடம். அப்போது மாநில அரசுக்கும் ஆளுநருங்க முரண்பாடை தாண்டி ஆர் என் ரவி அப்படிங்கிற ஆரிய இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் ஊழியருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலுக்குமான முரண்பாடை தான் இது அதிக அளவில் இருந்திருக்கு.
அதனால தான் முதலமைச்சரே நீங்கள் ஆளுநராக இருங்கள் ஆரியராக மாறாதீர்கள் அப்படிங்கிற இடத்தெல்லாம் கேட்க வேண்டிய சொல்ல வேண்டிய சுட்டிக்காட்ட வேண்டிய இடமே வருது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் காலமாகவே வந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது வந்து தொடர்ச்சியாக தான் இருந்தது. இப்போ தான் ஒரு பிரேக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது இப்போ மீண்டும் இப்போ இது வந்து திட்டமிட்டு நடந்ததா இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது? இல்லை திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் எப்படி மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குது, இல்லை திட்டமிட்டு நீக்கப்பட்டதா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக எழுந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு ஆளுநர் பதில் சொல்லியிருந்தாலும் இப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அப்போ இல்லை ஆளுநர் வந்து மீண்டும் மீண்டும் வந்து கொள்கை ரீதியான ஆர்எஸ்எஸ்ஸுடைய சித்தாந்தம் ரீதியான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இது அரசு அரசு நிர்வாகம், அதில் ஆளுநர் இருக்கக்கூடிய அதிகாரம், அது தாண்டி ஆளுநருடைய செயல்பாடு அப்படிங்கிறது வந்து சனாதனம், இப்படி பல விஷயங்களில் வந்து அவர் வேறு ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரராகவே இயங்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அந்த இடம்தான் மீண்டும் மீண்டும் இங்கே கேள்விக்கு உள்ளாகிட்டே இருக்கே தவிர ஆளுநர் பதவி குறித்தும் நமக்கு வேறு சில கருத்துக்கள் இருக்குது, அது மாற்று கருத்து இருக்குது, அது எதிர்க்கப்படுது, அதோடைய அதிகார மீறல்கள் குறித்து கேள்விக்குள்ளாக்கப்படுது. இன்றைக்கி முதலமைச்சர் வந்து நீங்கள் ஆரியராக இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டிய இடம் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஆளுநர் ஆளுநர் பதவியை தாண்டி அவருடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமானதாக இருக்குது. இப்போ வந்து கடந்த காலங்களிலே அரசு அனுப்பக்கூடிய கோப்புகள்லாம் கையெழுத்து போட மாட்டேங்கிறார், அரசு நிகழ்ச்சிகளில் கலந்துக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் நிகழ்ந்துட்டு இருந்தது. ஆனால் அதை தாண்டி இப்போ இந்து சம்மந்தப்பட்ட இந்த மத சார்ந்த நிகழ்வுகளெல்லாம் மும்புறமாக கலந்துக்கிறாரு, அங்கே போய் பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து சர்ச்சையாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து போய்கிட்டு இருந்தது. இப்போ மீண்டும் அது தொடர்ச்சி அப்படின்னு இது எடுத்துக்கிட்டாலும் இப்போ என்னென்னா இப்போ புதிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இந்த திராவிட திருநாடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இப்போ தமிழர் திருநாடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்போ பலரும் பேசி ட்ரெண்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. அது எப்படி நம்ம புரிஞ்சு இல்லை இதை பண்ணுறவங்க யார் அப்படின்னா, அவங்க வந்து ஆளுநரை காப்பாற்ற ஆசைப்படுறவங்க. இப்போ ரெண்டு விதமான உரையாளர்கள் இதில் நடக்குது. இப்போ மனோமணியம் சுந்தரனார் இந்த பாட்டை எழுதியிருக்காரு. அவர் இந்த பாட்டை எழுதின காலகட்டத்தில் அவர் திராவிடர்கள் திருநாடும் தான் அவர் எழுதியிருக்கார். இந்த பாட்டை வந்து பெரியாரோ அண்ணாவோ கலைஞரோ இல்லை வேறு யாரும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களோ எழுதின பாட்டு கிடையாது. அவர் 1891 எழுதும்போது தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தான் எழுதியிருக்கிறார். இது அச்சிடப்படப்படுவதும் அப்படி தான் அச்சிடப்பட்டிருக்கு. நிதி கட்சியே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலகட்டத்திலேயே திருவனந்தபுரத்தில் விவேகானந்தர் மனோமணியம் சுந்தரனாரை சந்திக்கிறார். அந்த உரையாடலில் நீங்கள் இந்துக்கள் தானே அப்படின்னு விவேகானந்தர் கேட்குறப்ப, இல்லை நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு மனோமணியம் சுந்தரனார் பதில் சொல்லியிருக்காரு. அது பதிவு செய்யவும் பட்டிருக்கு. இங்கே ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்தை, தமிழ்நாட்டுடைய மாநில பாடலை, தமிழ்நாட்டு சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்திருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி எழுது. அந்த இடத்துல தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடர்கள் திருநாடும் அப்படிங்கிற வார்த்தையை எல்லோரும் அதிகமாக பேசுகிற பொழுது, இல்லை இது தமிழர் திருநாடு அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. நேற்று வரைக்கும் வந்து திராவிடம் அப்படிங்கிறதே அயோத்திதாசர் கொடுத்தது, ரட்டமலை சீனிவாசன் கொடுத்தது அப்படின்னு ஒரு டீம் பேசுகிறாங்க. அயோத்திதாசர், தாத்தா ரட்டமலை சீனிவாசன் இவர்களுடைய பங்களிப்பு சமூகத்தில் முக்கியமானது, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இந்த திராவிடங்கிற சொல்லே அவங்க கொடுத்தது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க பட்டுன்னு ஒரே நாளில் பல்ட்டி அடித்து இந்த இடத்துல தெல்லு தமிழர் நாடு அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அருந்ததியர் உடோதிக்கீடுக்கு எதிராக கருத்தரங்கம் நடத்துகிறவங்க திடீர்னு தெல்லு தமிழர் நாடுன்னெலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஆளுநர் தமிழ்நாடு இந்த முரண்பாடு, ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த ஆளுநர் அப்படிங்கிற அந்த முரண்பாட்டு அந்த விவாதத்தை இன்னும் திசை திருப்புற வேலையை தான் இந்த இன்றைக்கி வந்து தமிழர் நாடு தெல்லு தமிழ்நாடு இப்படின்னு பேசுகிறவங்க மனோமணியம் இன்னும் ஃபேக் நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, மனோமணியம் சுந்தரனாரே வந்து தமிழர் நாடுன்னு தான் எழுதினாரு, அதில் சிறந்த தமிழர் நாடுன்னு தான் எழுதினார், அதுக்கு பிறகு அதை திரிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸ், அந்த ஃபேக் நியூஸை ஒரு பெரிய ஆன்லைன் மாஃபியா பரப்பிக்கிட்டு இருக்கு. அப்போ விவாதம் அப்படிங்கிறது ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்தது இந்த இடத்திலிருந்து திசை திருப்புற வேலையை ஆளுநரை பாதுகாக்கிறதுக்காக இந்த வேலைகளெல்லாம் சிலர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதான் இது வரைக்கும் வந்து இப்போ தமிழ்தாய் வாழ்த்துனாலே வந்து திராவிட திருநாடும் அப்படிங்கிறதா வந்து நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இதில் இருந்து தமிழர் திருநாடு அப்படின்னு சொல்லி பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ ஆளுநரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் சொல்கிறது, ஆளுநரை காப்பாற்றுறதுக்காக மட்டும் கிடையாது. இந்த இதை வேலையை செய்கிறவங்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிஜேபிக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிற பொழுதெல்லாம் இவங்க வந்து வேறு ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறவங்களாகவே இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இந்த இடத்துல அவங்க வெளிப்பட்டிருக்காங்க. வெட்ட வெளிச்சமாகவே
அது தெரியுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இன்னொரு தரப்பினர் வந்து திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு. இல்லை, திராவிட கட்சிகளை எதிர்த்து நடத்தலை. இது வந்து அடிப்படையில் இப்போ திராவிட கட்சிகள் திமுக அதிமுக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது வேறு, திராவிடம் அப்படிங்கிற கருத்தியலே எதிர்க்கிறது வேறு. தமிழ்தாய் வாழ்த்தில் மனோமணியம் சுந்தரனார் எழுதினதை அவர் எழுதினது இதுதான் ஆனால் மாற்றிட்டாங்க அப்படின்னு ஃபேக் நியூஸ் புறப்படுறது இருக்குல்ல, இதெல்லாம் எங்கேருந்து வருது? அது ஆளுநரை நோக்கி, ஆளுநர் இதை அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களில் ஏன் இது முன்மொழியப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது. அதுதான் இப்போ ஆளுநர் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்கு ஆளாகிறார் அப்படிங்கிறத தாண்டி இப்போ திராவிடம் குறித்து தொடர்ச்சியாக இது இல்லாமல் கடந்த காலங்களிலேயும் அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது தான். இப்போ இதில் இந்த பாட்டிலே அவங்க கை வைக்கிறாங்க. திராவிடம் குறித்து மட்டும் பேசலை, அவர் தமிழ்நாட்டுடைய அரசியல் மரபு குறித்தே பேசுகிறாரு. வள்ளுவரைக்கு எங்காள் அப்படிங்கிறாரு, சனாதனம் பேசினாருங்கிறாரு, வள்ளலார் சரானதத்தின் உச்சம்ங்கிறாரு. அன்னைக்கெல்லாம் ஆளுநரை நோக்கி இன்னைக்கு தெல்லு தமிழர் நாடு தமிழர் அந்த திருநாடுன்னு பேசுகிறவங்க யாரும் பெரிய கேள்விகளை கேட்கலை. ஆனால் இன்னைக்கு இந்த அவர் அம்பலப்பட்டுட்டார் மக்கள்கிட்ட நேரடியாக. தமிழ்நாட்டில் ஆளு தெக்கணமும் மதுர் சிறந்த திராவிட நாள் திருநாடு விட்டது ஆளுநர் விட்டது சரிதான் அப்படின்னு பேசுகிற ஒரு ஆள் கூட கிடையாது. தமிழிசை சவுந்தரராஜனே அது ஆளுநருக்கு தெரியாமலே நடந்ததுன்னு பேசுகிற இடத்துல தான் இருக்காங்க. இந்த இடத்துல ஆளுநர் வசமாக கையுங்களவுமா மாட்டிருக்க இடத்துல அந்த விவாதத்தை திசை திருப்புற வேலை தான் இது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, ஆளுநர் வந்து கோப்புகள்லாம் வந்து தமிழகம் அப்படின்னு குறிப்பிடுறாரு, சொல்லும் போதெல்லாம் தமிழகம்னு சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் இங்கே வந்து திராவிடர்கள் திருநாடு அப்படின்னும் பொழுது தமிழர் திருநாடுன்னு தான் இங்கே சொல்கிறாங்க. இல்லை, பாட்டு என்ன இருக்குது? மனோமணியம் சுந்தரனார் பாட்டு அது, அந்த பாட்டில் என்ன இருக்குது அதுதான் இங்கே முன்மொழியப்படுது. நீங்கள் அப்போ மனோமணியம் சுந்தரனார் பாடல்களில் சொல்லப்பட்டதை தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சட்டமாக ஏற்றப்பட்டது. கலைஞர் டிஎம்கே இவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் மாத்தின ஜெயலலிதாவே கை வைக்காத இடம் இந்த தமிழ்தாய் வாழ்த்து. ஆனால் அதில் ஆளுநர் வெளிப்படையாக மாற்றுறார்கள். நீ ஆளுநர் சனாதனம் குறித்து பேசினப்பெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அன்னைக்கெல்லாம் பேசாதவங்க ஆளுநர் இன்றைக்கி வெளிப்பட்டுட்டார். இந்த ஆளுநர் தமிழகம் தமிழ்நாடுன்னு சொன்னப்போ கூட தமிழ்நாடு தமிழகம் ஒன்று தானே, ஏன் இதை பிரச்சனையாக்குறீங்க, ஏன் எப்போ பார்த்தாலும் ஆளுநர்கிட்ட மோதிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்லாம் தமிழ்நாட்டில் சில குரல்கள் ஒழிச்சதில் அந்த மாதிரி எந்த குரலும் ஆளுநரை பாதுகாக்கணும் ஆதரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இன்றைக்கி ஆளுநருக்கு ஆதரவாக பேச முடியாத ஒரு இடமா இந்த இடத்துல அவர் மாட்டிக்கிட்டார். இன்னைக்கு அவரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த திசை திருப்பல் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ வந்து ஆளுநருக்கு வந்து ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ ஆளுநர் வந்து சொல்லலை தமிழர் திருநாடுன்னு சொல்லிட்டு. ஆளுநர் சொல்லலை, ஆளுநர் தமிழர் அவர் தமிழ்நாடுனே சொல்ல மாட்டார், அவர் எப்படி தமிழர் திருநாடுனே சொல்லுவார்? அவருடைய நோக்கம் வேறு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவில் இருக்கிறவர். அவருக்கு தமிழகம் ஒரு மாநிலமாகவே, தமிழ்நாடு ஒரு மாநிலமாகவே இருக்கிறத விரும்பாதவங்க அவங்க. அப்படிப்பட்ட ஆளுநர் தான் அவர். அவர் சொல்ல மாட்டார். ஆனால் இன்னைக்கு விவாதம் என்ன? தமிழ்தாய் வாழ்த்தில் ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டில் ஒரு வரி இருக்குது, அந்த வரியை ஆளுநர் புறக்கணிக்கிறார். அவர் ஏற்கனவே தமிழ்நாடுங்கிற வரியை புறக்கணித்தவர், அவர் ஏற்கனவே கால்டுவில் பற்றி அவதூறு பேசினவர். இப்படி இருக்கக்கூடிய பெரியார் குறித்து அண்ணா குறித்து கலைஞர் குறித்துலாம் அவர் நிறைய அவதூறு பேசியிருக்கிறார். அப்படி பேசக்கூடிய அந்த ஆளுநர் வெளிப்படையாக தமிழ்நாடு மக்கள்கிட்ட அம்பலப்பட்ட அன்னைக்கு ஆளுநர் எப்படி தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிக்கலாம்? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை கேட்கும்போது நீங்கள் வேற ஒரு விஷயத்தை அதில் இணைக்கிறது இருக்குல்ல, அது வந்து திசை திருப்பல் தான். அந்த திசை திருப்பலை தான் அவங்க பண்ணுறாங்க. அதை ஆளுநரை காப்பாற்ற ஆளுநர் எப்படி பேசுவார்? அவர் தமிழ்நாடுனே சொல்ல மாட்டார், அவர் தமிழர் திருநாடுன்னு அவர் சொல்லுவார், அவர் சொல்ல மாட்டார். இன்றைக்கி இவங்கெல்லாம் யாரும் ஆளுநர் அதை சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது இவங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த இடத்துல விவாதம் மையமான இடத்துலேருந்து மாற்றி கொண்டு போகிற வேலையை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். ஆளுநரே வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எனக்கு வந்து தமிழ்தாய் வாழ்த்து வந்து முழுமையாக தெரியும், நான் வந்து அதை அவருக்கு முழுமையாக தெரிய போய் தான் அவர் அந்த பாட்டை வரிகளை விட்டுட்டு பாடுறதை அவர் சிரிக்கிறார். இல்லைனா அவர் இப்போ விட்டுட்டு பாடும்போது சிரிச்சிருக்க மாட்டார். பாடு தப்பாக பாடியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் அங்கே பதிவு பண்ணினாரா, இல்லை நீங்கள் முதல்ல திரும்ப பாடுங்க அப்படின்னு சொன்னாரா, அப்படி எதுவுமே பண்ணலை. முழுமையாக தெரிஞ்ச நீங்கள் அதை சிரித்து ரசிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய இசைவில் தான் அது நடந்திருக்கு, உங்களுடைய அழுத்தத்தில் தான் அது நடந்திருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகவே நமக்கு தெரியுது. ஓகே, இது பிளான் பண்ணி தான் நீக்கப்பட்டதா அந்த வார்த்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி? ஆமாம், அது பிளான் பண்ணி தான் நீக்கப்பட்டது. பிரச்சார் பாரதியோட டிடியோடைய வேறு எந்த நிகழ்ச்சியிலும் இப்படி நடக்கலை. அந்த பாட்டு பாடினவங்க வேறு எந்த நிகழ்ச்சியிலும் இப்படி பாடலை. ஏற்கனவே விஜயேந்திரர் அவமதிச்சிருக்கார் தமிழ்தாய் வாழ்த்த, அவருடைய சகாவான ஆளுநர் இன்னொரு வகையில் அவமதிச்சிருக்கார். அவர் உட்கார்ந்துருந்து அவமதிச்சார், இவர் எந்திரிச்சு நின்று பாட்டை குறைச்சி சிரித்து அவமதிச்சிருக்காரு அப்படின்னு தான் இதை பார்க்கணும். அதுக்கு பிறகு ஆளுநரை நோக்கி ஒட்டுமொக்க தமிழ்நாடும் கேள்வி கேட்ட பிறகு ஆளுநரை காப்பாற்றுறதுக்காக பிரச்சார பாரதிக்கு வந்து அழுத்தம் கொடுத்து இந்த அறிக்கையும் இதுக்கும் ஆளுநருக்கும் சம்மந்தம் இல்லை, நெங்களால் ஒரு நெருடல் ஏற்பட்டு விட்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறதையும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆளுநர்
கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் வந்து பாடப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்தில் திராவிட அப்படிங்கிற சொல் வந்து நீக்கப்பட்டதா இல்லாக என்ன மாதிரியான விஷயங்கள்ன்றது தெரியல. இன்னுமே அந்த விவாதம்ங்கிறது தொடர்ந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.